தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இசைஞானி இளையராஜா அவர்களோட இசைக்கு எவ்வளோ பேர் அடிமையாக இருக்காங்க. அப்படிப்பட்ட இசையை அவர் உருவாக்குறதுக்காக பல பேர் அவருக்கு பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் இளையராஜா அவரோட மைத்துனர் சசிதரன் அப்படிங்கிறவரும் ஒரு முக்கியமான ஆள். இந்த நிலையில் இளையராஜா அவரோட மைத்துனர் தமிழகத்தில் பேஸ் கிட்டார் இசையை பிரபலப்படுத்தின சசிதரன் அப்படிங்கிறவர் இப்போ இறந்து போயிருக்காரு. இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் ரூப்பில் ஏகப்பட்ட வெற்றி பாடலுக்கு இசையமைச்சர் கூடியவர் தான் இந்த பேஸ் கிட்டாரிஸ்ட் சசிதரன். தமிழகத்தில் பேஸ் கிட்டார் இசையை பிரபலப்படுத்தின ஒட்டுமொத்த பெருமைக்கும் சொந்தக்காரர் இவர் தான் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் சினிமா ரசிகர்கள் இசைக்கடலில் நினைச்ச ஏகப்பட்ட பாடல்களுக்கு இவரோட பேஸ் கிட்டார் இசை பக்கபலமாக அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லை, எஸ்பிபி அவர்கள் உட்பட பல பின்னணி பிரபலங்கள் பாடகர்கள் கச்சேரிகளிலையும் சசிதரன் பேஸ் கிட்டாரிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களோட மனைவியோட உடன் பிறந்த சகோதரர் தான் இந்த சசிதரன் அப்படிங்கிறது இன்னொரு தகவல். இந்த இசை மேதையோட திடீர் மரணம் இளையராஜா அவர்களோட இசைக்கலைஞர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் இசை உலக ரசிகர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. சினிமா பிரபலங்கள் இசை ரசிகர்கள்னு சொல்லி பல பேர் இப்போ பேஸ் கிட்டாரிஸ்ட் கலைஞர் சசிதரன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வந்துகிட்டு இருக்காங்க. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு, பொட்டு வைத்த ஒரு வட்டநிலா, காதல் ஓவியம், ஆசை நூறு வகைன்னு சொல்லி ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் பாடல்களுக்கு இவர் இசையமைச்சிருக்காரு. இவரோட இழப்பால் இளையராஜா ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்கிறதாவும் அவரோட ஆன்மா சாந்தி அடையிறதுக்கு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றதாவும் இன்னொரு பக்கமும் தகவல் வெளிவந்திருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க பிக்பாஸ் பிரபலம் ஒருத்தவர் இப்போ திடீர்னு மாரடைப்பால் இறந்து போயிருக்காரு. இந்த விஷயம் ரசிகர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மக்களோட கவனத்தை ஈர்த்த பிரபல பாடகர் திடீர்னு மாரடைப்பு காரணமாக இறந்து போயிருக்கிற செய்தி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. அதாவது பிரபல பாடகரும் பிக்பாஸ் மலையாளம் சீசன் 2ல ஒரு முக்கியமான கண்டஸ்டண்டாகவும் கலந்துகிட்டவர் தான் சோம்தாஸ் சத்தனூர். கொல்லம் பரிப்பள்ளி மருத்துவக் கல்லூரியில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு அதுக்காக சிகிச்சை எடுத்து வந்துகிட்டு இருந்தாரு. கொரோனா இருந்து குணமடைஞ்ச சோமதாசுக்கு சிறுநீரக தொற்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதுக்காக மருத்துவர்கள் அவருக்கு தீவிர சிகிச்சையும் கொடுத்து வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து நார்மல் வார்டுக்கு மாற்றப்பட்ட அவருக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் உயிரிழந்திருக்காரு. 42 வயசு ஆகக்கூடிய சோமதாஸ் பிரபல ரியாலிட்டி ஷோவாக இருக்கக்கூடிய ஐடியா ஸ்டார் சிங்கரில் கலந்துக்கிட்டு தன்னோட இனிமையான குரலில் எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருக்காரு. அதுக்கப்புறம் பல மலையாள படங்களில் பின்னணி பாடகராகவும் டப்பிங் கலைஞராகவும் இருந்திருக்காரு. பிக்பாஸ் மலையாளம் சீசன் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு விளையாடினது மூலயமா மக்கள் மனசை அட்ராக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இவர் மாரடைப்பால் இறந்து போன விஷயம் ரசிகர் மத்தியிலையும் மலையாள திரையுலகர்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.